முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய அண்ணாமலை வெளுத்துவிட்ட பொதுமக்கள், அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுகவிற்கும் இடையே அடிக்கடி தற்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு அண்ணாமலை அளித்த பேட்டியில் தமிழகத்தின் பல்வேறு நிர்வாகங்கள் ஊழலில் திளைத்தது, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார், அதனால்தான் தமிழகம் ஊழல் மிகுந்த மாநிலங்களில் ஒன்றாக மாறிவிட்டது என்றும் கூறியிருந்தார். மேலும் அதிமுகவுடனான கூட்டணி முறிய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு, என்னுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும், இதற்காக குரல் கொடுத்து என்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வையை காட்ட வேண்டும், ஒரு அரசியல் கட்சியின் இருப்பு என்பது ஆட்சிக்கு வருவதுதானே தவிர எப்பொழுதும் கூட்டணியில் நீடிப்பதற்காக அல்ல என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் இந்த கருத்து அதிமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். மேலும் ஜெயலலிதா குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அதிமுகவினர் மட்டுமல்லாது பொதுமக்களும் தற்போது கொந்தளிச்சிருக்காங்க. இதனால பொதுமக்கள் பலரும் அண்ணாமலை செல்லும் வழியில இணைஞ்சு கோஷமிட்டு அண்ணாமலை மீது கல், பேப்பர் போன்றவற்றை எல்லாம் வீசி தாக்குதல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. மேலும் அண்ணாமலையின் இந்த செயல் தமிழக மக்களிடம் பாஜக மேலும் மேலும் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதனால பாஜக மேலிடம் அண்ணாமலை மீது மிகுந்த கோபத்துல இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.